மை சேனல் தஞ்சாவூர் ஃபுட்டேஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொன்னிறமாக மாறினதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நாம் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தொக்கு கூட வடித்த சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர்ஃபுல்லான டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.